ஒவ்வொரு மகானுபாவனும் தானா வழிச்சுக்கிறான். எல்லா பாக்கியும் தெரியல. இந்த சினிமா கம்பெனியில தலைக்கு தலை பெரியதனமா இருக்குது. டைரக்டர் மூக்க சொல்லிடுவா, ப்ரொடியூசர் பல்ல இல்லையா, கேமராமேன் கண்ணை திறனுவா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் கண்ணை மூடுவா, மியூசிக் டைரக்டர் நல்ல பாடுவா, சவுண்ட் இன்ஜினியர் உரக்க பாடுவான். உங்க கிட்ட போய் ஆம்பிட்டு முடிக்கிறத விட சும்மா இருக்கலாம். ஒரு உத்தரவா கூட வைக்கலாம்னாலும் ஒவ்வொரு புண்ணியவானும் தினம் ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் கோல்டு பிளேட் சிகரெட்டா வாங்கி ஊதுறோம், கடைசியில நாமத்தை சாச்சிடறோம். அதெல்லாம் ஒழியுது. ஒண்ணு செய்வோமா என்ன சொல்லு? ரெண்டு வீட்டு வெள்ளத்தை வாங்குறது, ஒரு அண்டா தண்ணியில கலக்குறது, 50 சுட்டியில ரொப்புறது, வெளியூர் போறது, மார்வேஷன் போட்டுக்கிறது, தாடு குச்சி மருந்து கொண்டது, குட்டி ஒண்ணு ரெண்டு வாங்கி விற்கிறது. சரா, அப்படி சொல்லு, புறப்படு. சரி வா போலாம். उसी मर्द की साता था, एक आदमी लकड़ी लेकर चलता हो उसी के साथ चलेगा। यवन की कोने भी नरकरा, अरे पुला भी नरपा, साथ बाप की बूढ़ा खाया तो
अरविंद की साता का तीस छोकरा बन जाएंगे इवेद पैन की आयोजा नंबर पेर की गोविंदी की लेने काशी को जाता रामेश्वर को जाता काशी की पोरा रामेश्वर को पोरा मैं जात को फिरता हाल मर्द को सुतरा काशी को जाना मत मैं जात को फिरना मैं काशी की पोरा हाल मर्द को सुतरा ना ये चीजा ले को कहो और बुद्धि रांगी साता का साला चल नया नया जल्दी दवा ना मैं वर्षा बचत की पुदू पुदू पंजाब भोरे माद्री तुम रो चाला चल ये के बच्चा बच्चा होगा नहीं क्या देखो वर्षा बचत की गुल पर खोदे फुरकरा इल्ला पार दो इसमें झूठ नहीं इले पजिल ले दखलबाजी नहीं कितना तो मिले एक सीसी की दाम दो रुपया और बुट्टी वाले रेड रुपया था உலக அனுபவத்தையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் கத்து கொடுத்து ஒரு கல்யாணத்தையும் செய்து வச்சு அவளை ஒரு ஐடியல் ஹிந்து வைஃபா செய்யலன்னா நான் திவான் பகதூர் இல்லடி திவான் பகதூர் இல்ல ஏய் கோபால் காடு வாவா வீடு போப்போங்கிற ஸ்திதியில இருக்கிற குடுகுடு கிழவனுங்க எல்லாம் இந்த மாதிரி ரெண்டாம் தாரமும் மூணாம் தாரமும் கல்யாணம் பண்ணிக்குவானே அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கொடுத்து வெள்ள தண்ணியும் வெங்காய தண்ணியும் வாங்கி குடிப்பானே அது மட்டுமல்ல சாணியில சக்கரை கலக்கி தாது குச்சி மருந்து வித்தா அதையும் வாங்கி சாப்பிடுவானுங்க இந்த கிழவனுங்க இந்த கிழவனுங்க எல்லாம் இந்த மாதிரி சின்ன சிறுத்தையில கல்யாணம் பண்ணிக்குவானே அதுக்கப்புறம் அது எட்டி பார்த்தா சந்தேகப்படுவானே அந்த வீட்டுக்கு போனா சந்தேகப்படுவானே அது வழியுது இந்த ஊர் ஹோட்டல் சாப்பாடு எப்படியோ ஹோட்டல் சாப்பாடு தானே வெந்தத்தையும் வேகத்தையும் போடுவான்
இல்லனா கொலபாவை சாம்பாரை நான் செட்டி ஊத்துவான் ஆமாப்பா காபில பாலே காட்ட மாட்டான் கேட்டா இது பாலே காட்ட ஓட்டணும் என்ன எழவ வா போய் பார்க்கலாம் ஏண்டா அலற கழுத்து சுளிக்கிட்டுதுடா இடது பக்கமா வலது பக்கமா வலது பக்கம் இது வர अम्मा रात्रि कनाल मणिवा நீ நேரா ரயில்வே ஸ்டேஷன் போ நான் குளிச்சிட்டு கடலுக்கு போயிட்டு வரேன் நல்லா வேளை தப்பிச்சிட்டீங்க நீங்க என் உயிரையே காப்பாத்துறீங்க நீங்க இல்லனா என் கெடி என்ன ஆகுறது உங்களுக்கு வெறுமனே தாங்க நீங்க பயப்படணும் என் பங்களா வரணும் வந்து போறணும் பரவாயில்லைங்க அப்படி சொல்லப்படாது வந்து தான் போறணும் சரி உங்க பிரியோ நம்ம வீடு இங்க நான் வெளிய இருங்க अंतम ஐயோடவா வந்துட்டாரே
இது சின்னவரா இருக்காரு ராஜா ராஜா என்னங்க இது யார் தெரியுமா இப்போ கழுத்துல மாங்கனே இருக்குதுல்ல அதுக்கு காரணகர்த்தா இவர்தான் ஐயோ சந்தேகம் புரியலங்க காரண ஆட்டு சாகரத்துக்கு இருந்த இவர்தான் காப்பாத்துனாரு உட்காருங்க அட ராமா காபி பலாரம் போறாட்டு உங்களுக்கு போடு புரியும் எங்க வயித்துல பால வரட்டீங்க எல்லாம் அவன் செயல் நீங்க இந்த ஊர் தானே இல்லம்மா நான் மதராஸ் எங்கப்பா உத்தியோகம் கடவுள் என்ன அந்த நிலைமைக்கு வைக்கலீங்க எனக்கு ஒருத்தர்கிட்ட கை கட்டி பதில் சொல்ல பிடிக்காது ஓஹோ வியாபாரம் போல் இருக்கு ஆமா 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 என்ன வியாபாரமோ தமிழர்களிடம் போல எப்போ எங்க எந்த வியாபாரம் செஞ்சா லாபம் வருமோ அதுல தனத்தை பாத்தியா ஒரு படத்தை எடுத்து பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிடலாம்னு பூரா படத்தையும் எடுக்காம சும்மா பணத்தை வாரி வாரி அவளுக்கு இவளுக்கும் கொடுத்து விட்டு இப்ப தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே உன் தம்பி அதுல ஏன் இழுக்கிறீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஏ வரைக்கும் படிக்க ஆனா நான் பரீட்சைக்கு போறப்ப காத்து வந்துட்டு இருக்கோம் ஆமா 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 நீங்க என் உயிரை காப்பாத்துனது ஒரு பெருசு இல்ல எங்களுக்கு இன்னொரு உபகாரம் செய்யணும் என்னங்க உங்களை நாங்க சாகர வரணும் மறக்க மாட்டோம் நீங்க கொஞ்ச நாள் வரணும் நம்ம பங்களாவிலேயே இரு நம்ம குழந்தைக்கு உலக அனுபவத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி கொடுக்கணும் இல்லீங்க நான் சீக்கிரமா போகணுமே நீங்க அப்படி சொல்ல கூடாது எங்க மனசும் திருப்தி செய்தா போல இருக்கு சரி உங்க பிரியம் ரெடி சரி வாங்க ரொம்ப நாளா உங்களை போல ஒரு வாத்தியார தேடிக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீங்க கிடைச்சிட்டீங்க குழந்தை ஸ்கூல் பைனல் வரணும் பாஸ் எடுத்துருங்க ஓ அப்படி சொல்லுங்க அதுதான் குழந்தை முகத்துல சரஸ்வதி தாண்டவம் ஆடுறா இவர் ராமாவன் வாத்தியாரு குழந்தை யூரோப்பியன் ஸ்கூல்ல படிச்சதுங்க சாப்பிடுற செயலை அப்படித்தான் சொல்லுவீங்க குழந்தைக்கு இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடும் மங்களகரமான காரியம் ரொம்ப சந்தோஷம் என்னமோ நம்மால எதுவும் இருக்கு எல்லாம் அவனுடைய செயல் மேரேஜ் ஏட்டா மேரேஜ் செவன் அப்போ என் பெட்டி படுக்கெல்லாம் ஹோட்டல்ல வச்சிருக்கேன் போய் கொண்டு வந்துடுறாத நம்ம காரணம் போய் வந்துருங்க டே ராமா டிரைவர் என்ற சொல்லுடா पलि கடவுள் எங்க இருக்கிறார் இங்க இல்ல சொல்லுங்க டா அட்ரஸ் சொல்றத கேக்குறியா குறுக்க பேசிக்கிட்டு சொல்லுங்க கடவுள் எங்க இருக்கிறார் எங்க இல்ல என்ன சார் இது தெரியாதா கடவுள் இங்க இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துருவிலும் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது இதெல்லாம் பாட்டி கதை கையில் நாலு துட்டு குடிக்கையிலே காதில் ரவை கமல் ஜெலிக்கையிலே வீடு வாசல் நிலம் இருக்கையிலே உயர்ந்த பதவியிலே தேக சௌக்கியத்திலே சரசு லாப விளையாட்டிலே கடவுள் இல்லை அப்பொழுது அவர் யாரும் நினைக்கவும் மாட்டார் அவர் இருக்கவும் மாட்டார் ஆனால் கடவுள் இங்கேதான் இருக்கிறார் கையில் காசு இல்லாமல் முடிக்கையிலே இருக்க இடமில்லாமல் தவிக்கையிலே துன்பத்திலே துயரத்திலே அகூர வியாதியிலே பிரசவ வேளையிலே பந்துமித்திரர் பிராணம் போகையிலே இதயம் ஆகாய விமானம் வருகையிலே அபாய சந்து உதயிலே பாம் போடையிலே பெண்டு பிள்ளைகளை விட்டு ஓட்டம் எடுக்கையிலே கடவுள் இருக்கிறார் அப்பொழுதுதான் அவரை ஆயிரம் தரம் நினைப்பார்கள் பத்தாயிரம் விதமாக அழைப்பார்கள் இருபதாயிரம் தடவை வீண்டு வீண்டு கும்பிடுவார்கள் நல்லா சொல்லுங்க அப்படித்தான் இருக்கு உலகம் அந்த கடவுள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு ரூபமா எடுத்திருக்கிறார் பிரம்மா சிருஷ்டிக்கிறது விஷ்ணு காப்பாற்றுறது சிவன் அழிக்கிறது
ஆளுங்கவன் இல்ல அதுக்கு மனித சிருஷ்டி சார் மனிதா ஓ மனிதர்னு சாஸ்திரங்களே அவர்தான் எங்க வீட்டுல இருக்கு நான் படிச்சதில்ல இந்தா இதுவும் அதேதான் இதுல ஒன்பதாவது அத்தியாயத்தை எடுத்து மாதர்களின் ஆப்த தர்மம் என்ற விஷயத்தை படிமா புத்திசாலித்தனமா அப்படி இப்படியே ஆகுதுன்றானே
நான் என்னமோ நினைச்சேன் அந்த இரவப்பட்டி கிராமம் போனா எத்தனையோ சுந்தப்பட்டி கிராமம் இருக்கு இருந்தாலும் சுத்த பேடியாடு இதான் விஷயம் நான் வர்றேன் எப்பதான் அந்த காலம் வரப்போகுதோ ஓய் எந்த காலம் கங்கண பொறுத்த காலம்னு ஆஹா ஜோரான ஒரு பொண்ணு அப்படி ஜில்லுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த சடன் பாடி கார்ல பாம் பாம் பாம்னு போறத விடுங்கானோ கட்டவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடு இருந்தாலும் இந்த குடும்பத்தனாயிட்டாலே தனி கௌரவம் இருக்குல்ல நீ சொல்றது ரொம்ப ரைட் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா எங்க வேணும்னாலும் போகலாம் என்ன வேணும்னாலும் செய்யலாம் எப்படி வேணும்னாலும் நடக்கலாம் யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கு தகுந்தபடி எந்த பெண்ண முதல்ல பறையாங்கிற அப்புறம் என்ன சமைக்க சொல்ற என்னடா அது முதுகுத்தோடு விரிஞ்சு போடும் ஜாக்கிரத பாரு சோறந்த சமைச்சானே நான் பறந்ததுல பொறுக்கணும்னு சொல்லி ஓஹோ அப்படி சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன இல்ல ஏன் சமைக்கணும் சமைக்கணும்னு போட்டு பிராண்ட வாங்குற பாரே பாரே சின்னம்மாக்கு பறஞ்சு கொடுத்தல்லோ அத மாதிரி எனக்கும் தமிழ் பறஞ்சு கொடுக்கணும் தமிழ் பாடம் உனக்கு சொல்லி தர சொல்றியா அவே அவே எல்லாம் அப்புறம் பரையலாம் நீ போய் உன் வேலையை பாரு எந்தா சாரே எனக்கெல்லாம் பறந்து கொடுக்கணும் நல்ல ரகசியம் குட்டிகளாயால் சுத்தமாயிட்டு பறந்து கொடுக்கும் ஏமா குழந்தை நான் யார் தெரியுமோ ஓ தெரியுமே இந்த வாத்தியார் ஜாக்கிரத நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் செய்யணும் இல்ல என்ன என்ன பாத்தியா ஐயோ நம்ப முடியாது ஒன்னும் நம்ப முடியாது நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் கேட்கணும் இல்ல என்ன பிளாஸ் பிளாஸ் தள்ளிடுவேன் ஜாக்கிரத அம்மாவாது ஆட்டுக்குட்டியாவது அந்த பாத்தா இங்க பண்ணிக்காது ஏமா உன்னை நான் அடிப்பேனா அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்க சொல்லிய அது மாதிரி செய்யணும் தெரியுமா சரி குழந்தாய் எனது இடது கண்ணத்தில் ஒரு முத்தம் குடு என்ன அம்மா ஒரு குழந்தை மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் ஒரு பெண் மற்றொருவருக்கு கொடுக்கும் முத்தத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்தாயில்லை உன்னை ஒரு குழந்தை என்று எண்ணியே உன் முத்தத்தை கேட்டு இதில் யாதொரு கவலையும் இல்லை அப்பா அம்மா வரட்டா இந்த வியா காஞ்சி சொல்லி பார்க்கலாம் ஓ அம்மா தாயே நான் ஏதோ விளையாட்டா கேட்டேன் இதை போய் யாரும் சொல்லிட கூடாது நான் இனிமே கேட்கவே இல்லை இந்த மாதிரி பையன் தாயாரை கெஞ்சி கேட்கவே தாயார் மன்னித்து விட்டார் கதையா சொல்றீங்க இப்படி எனக்கு சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் இல்லையே பாட்டியார் சொல்றத கவனமா கேளு நான் போய் காப்பி ரெடி பண்ணிருந்து உன்னை கூப்பிடுறேன் அம்மா ஒரு நிமிஷத்துல ஏமாத்திட்டீங்களா உங்க சாமர்த்தியம் எனக்கு தெரியாம போச்சு போகுது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு என்ன வரப்போற முந்தி இடது கண்ணத்துல வருத்தனே அது இப்போ வலது கண்ணத்துல சரிம்மா தாயே உன் பிரியம் காபி ரெடி மத்த பாடம்
நாளைக்கு ராமா நான் எல்லாம் சொல்லி நீ எல்லாம் செய்யற தூ கொண்டியா கொண்டியா வாடி அத்தி சொல்லுங்க கொண்டு தர வாயை தெரிஞ்சு சொல்றதில்ல உனக்கு என்ன தெரியும் வீடியா குடிக்கிற இரு அப்பா கிட்ட சொல்றேன் நீங்க எங்க வேணும் ஞானம் சொல்லும் நீங்க வாத்தியார நோக்கணும் வாத்தியார் உங்களை நோக்கணும் எனக்கு சந்தேகமா இருக்கணும் பறங்கி இல்ல ராமா சும்மா தமாட்டு சொன்ன நீ அப்பா கிட்ட சொல்ல மாட்டிய ஞான் பற இல்ல வாத்தியாரே ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல ஏய் அப்ப நான் கேட்பவனா இல்ல நீ இப்ப நல்ல வந்தா வாத்தியாரே धर्म कर्ण कर्ण बुद्धिशाली विषय मुड़ा रात्रि पत् मणी अंदर मुख्य संगति Thank you.
दाखी जोई की दावा खाना तू इंदा दादू पुष्टि मरने की साफ था इंद्र का नाम था एक चीटा ले को कहो मैं कामला इंद्र हूँ उनके कटाव पंड के परगना अभी जो मैं कामला उन्होंने पेश है इसमें जोत नहीं ना सुनो कुछ इंद्र है ना पितला तमिले इंद्र है ना पिशाचो मोगलिया वंदी ये इप्रा मायरे रिंदी दिंगे करित्त वर्री अमुक्का अमुकित हींगे अवले उता नल्ला वेलिया अधिकुले निंगला वंदी चींगे ये राद खात चेचे आपन जुको नमस्कार ஓ ஐயா நல்ல சமயம் போட்டிருக்கு டேய் முதலாருக்கு போறாங்க நான் வந்து உங்களுக்கு விரோதமா ஒண்ணும் இல்லையா ஒளறேன் கொஞ்சம் சாப்பிடும் இதா எனக்கு பழக்கம் இல்லைங்களே பழக்கப்படுத்திக்கலானோ டேய் போடுறா பொறு பழக்கப்படுத்திக்கிறேன் ஆனா உடம்பு தாங்காதேன்னு பாக்குறேன் ஓய் உன் உடம்பத்தா பூமி தாங்குதுங்களோ போடுறா ஒரு டோஸ் ஆரம்பத்திலே ஒரு டோஸ் வேண்டாங்க கால் டோஸ்ல ஆரம்பிச்சு சீக்கிரமா மூணு டோஸ் வந்துடுறேன் சொல்லாரு நம்ம கோஸ்டிக்கல் ஆயிச்சு அந்த இடத்துல அப்படி வரப்படாது இந்த இடத்து பழக்கம் இனிமே தான் அனுபவமாகணும் சாண்டியா जाकट रंगनाथ இதுதானா நான் வேற எதுவும் இல்ல நினைச்சேன் என்னங்க அது இருக்குற விதத்துக்கு நம்ம போர் லைனுக்கு ஒத்து வராது என்னங்க இப்படி சொல்றீங்க உங்களுக்கு தெரியாதுங்களா சாலியன் உன்னை கட்டிப்ட்டா தன்ன போல நம்ம லைனுக்கு தன்னால வர்றா அப்ப சரி பேருக்கு தர கல்யாணம் இதே ஒன்னு அதையே முடிச்சுடு முடிச்ச மாதிரியே நினைச்சுக்கோங்க நான் வரேன் ஓய் இதே வச்சுட்டேன் அதரே எனக்கு ஞாபகமே இல்ல சாப்பிடுயா டேய் டிரைவர்கிட்ட சொல்லி காரை ரெடி செய்ய சொல்லு ஏப்பா रात्रि अयो पाव उंग अप्पा अम्मा वरटों
ராத்திரி வந்தது நீதான் சொல்லிடுறேன் இந்த வீட்ல பிசாசு இருக்குன்னு ரொம்ப பயந்துருக்காங்க ஐயோ வேணா வேணா சொல்லிட்டீங்களா நான் குளத்துல விழுந்துருவேன் நானும் தான் பாக்குறேன் இந்த பெண்கள்லாம் ஆனா குளத்துல விழுந்துறேன் ஊன்னா குட்டையில விழுந்துறேன்னு சும்மா புருஷால மிரட்டுவாங்களே ஒழிய விழுந்துறாங்களா பாத்தியா விழ மாட்டாங்க சும்மா உளவுடாங்கட்டிக்கு மிரட்டுவாங்க என்னையா அப்படி நான் நினைச்சுக்கிட்டீங்க நான் கட்டாய விழுந்துருவேன் எனக்கு தெரியாதா என்ன நீ குளத்துல விழுவ குளிச்சிட்டு வெளிய வந்துடுவ அது இருக்குதா ஒரு முக்கியமான சங்கதி பேசதா ராத்திரி உங்களை எழுப்பினேன் இப்பதான் அதை சொன்னேன் நேற்றுக்கு அம்மாவும் அப்பாவும் என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டாங்க யாரும் ஜெயின் பாருங்க அவங்க கொடுக்க போறாங்க அதுவும் அப்புறம் முடிவு கட்டிட்டாங்களா என்ன இப்ப என்ன செய்யறது என்ன செய்யறது மனுதர்ம சாஸ்திரப்படி நடந்துக்கிறது நானே என் புருஷனை தேடி இருக்கேன் ஓ என் பாடம் ரொம்ப சந்தோஷம் அந்த பாக்கியசாலி யாரோ நீங்கதான் நானா ஆமா நீங்கதான் உண்மையாவா உண்மையாதான் யாரம்மா அவரா என் வாத்தியார் சரதாம்மா கலிகாலம்ல இதுமே கலிகாலம் மாமா என்னதாம் பெண்களா பாத்தி புருஷன தேடி கல்யாணம் செய்துக்கிற காலம்மா காலம் பழைய காலத்துல அது ஏமா இப்ப கேக்குற சின்னமோ பெரியவாளா பாத்தி எல்லா ஏற்பாடும் செய்வாங்க கல்யாணம் ஆன பிறகுதான் பெண்ணுக்கு புருஷன தெரியும் புருஷனுக்கு பெண்ண தெரியும் ஏமாமா போய் சொல்றீங்க சகுந்தல துஷ்யந்தனை கண்டு காதலித்து பிறகு மணக்கவில்லையா தமயந்தி நளனுடைய பிரதாபத்தை அன்னத்தின் மூலமாக அறிந்து அவரும் மணக்கவில்லையா மகா பதிவர்த சிவன்மணி ஆகிய சாவித்திரி சத்தியவானை தேடி மணக்கவில்லையா இவாள போலவே ஒரு பெண் ஒரு புருஷனையே காதலித்து அவரையே மணந்து பிறகு சுகத்திலும் துக்கத்திலும் அவருக்கு ஜீவமானத்திலே இருந்தால் அதை விட அவர் என்னமா வேணும் அதுவும் சொல்றேன் இன்னொரு சொல்றது இல்ல சொல்லம்மா நல்ல சொல்ல நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் தலைய ஆட்டம் தான் இருக்குதே மாமா ஒரு பெண் ருதுவான 3 வருஷத்துக்கு பிறகு தானாகவே வரண தேடிக்கலாம்னு மன தர்ம சாஸ்திரத்துல எழுதிருக்குதே உங்களுக்கு தெரியுமா ஓஹோ அது வேறையா எனக்கு தெரியாதம்மா தெரியாத போனா இப்ப தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டம்மா அதனால தர்ம சாஸ்திரப்படியும் பழைய பழக்க வழக்கங்களையும் தழுவிங்க நான் நடந்துக்கிறேன் என்னுடைய கௌரவத்தை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் இல்லம்மா
நான் கவலைப்படலை தாயே. மாமா, நீங்க போய் எங்க அப்பா அம்மா வந்த என்னுடைய ஆசிரியத்தை சொல்லிடுங்க. சரிதாம்மா, அப்படியே சொல்லிடுறேன். நம்ம கமலாவுக்கு நல்ல யோகம். கூடிய சீக்கிரத்துல ஜமீன்தாரியாக போறா. அந்தத்துக்கு அந்தஸ்து. அவ படிப்புக்கு இன்னும் பெரிய இடத்துல இருந்து கூட கிராக்கி வருமே. இந்த காலத்து குழந்தைகள் தான் சகல கலைஞானங்களும் பேசுதுங்களே, அவர்களுக்கு காலா காலத்துல ஏதாவது ஒரு வழியை செய்து தொலைக்கிறது தானே. என்னமாமா சங்கதி? குழந்தைத்தான் அவ பாஜாரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே, வீணா ஏன் என் பிராணன வாங்கி தொலைங்க? दूरोड़ी कवर सूद अयलो நெருக்கமா பழகவே அப்படி சொல்லுது. இருந்தாலும் இருக்கும். அதுதான் குழந்தை கொஞ்சம் லேட்டா அப்படி இப்படியுமா பாப்போம்டா. எல்லாரும் இங்க அழைச்சு வாங்க. குழந்தை அவரோட கொஞ்சம் பழகுனா எல்லாம் சரியா போயிடுது. சரியான யோசனை. அப்படி செய்வோம். இப்பவே ஏற்படுத்துறேன். வெளியே போடா. போ வெளியே. இன்னமே இந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சே கால உடைச்சு போடுவேன். ஐயோ. ஏதா பங்களாக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் கால உடைச்சிட்டா அப்புறம் நான் எப்பவுமே பங்களாக்குள்ளேயே இருக்க வேண்டியது இருக்கும். அயோங்க பையனே வெளியே போடா. ஏதா நான் அப்படி செய்யாத குத்தம் என்ன சார் செஞ்சிட்டேன்? தெய்வமேனு குழந்தைக்கு பாடம் தானே சொல்லி கொடுத்தேன். ஏதாடா போ வெளியே. போறியா இப்ப உடப்படுறியா? ஆ உடப்பட ஆளு நான் இல்ல சார். அதுக்கு நீங்க வேற யாரையாவது பாத்துங்க. இருக்கவே இருக்கு சிஷம்பவா ஹோட்டல். நான் போறேன் சார். சரதாம் போடா. குட் பை. பிச்சக்கார பையன். ஹோட்டலுக்கு போய்க்கலாம். கார்ல வச்சுட்டியா? வச்சிருக்கேன். நமஸ்காரங்க. அடடே நீயா? வாய்யா நம்ம சமயத்து வந்து வாடகைக்கு போலாம். இதோ நானா? ஆமா வாய்யா. நான் வந்து என்ன செய்யட்டுங்க? கீழே விழுகிறதுல அடிச்சுட்டு வரலாம் வாய்யா. வர்றேன். அந்த பெண்ணு விஷயங்க என்னாச்சு? ஆகுறதுன்னங்க உங்க பேரை சொன்னேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அபாரம் போலியாது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியுமா? அதுல நீங்க ஒரு முறை திவான் தகுதி வீட்டுக்கு வந்தா தேவையில்லை நினைக்கிறேன். நான் எதுக்கு வரணும்? என்ன பார்க்க வேண்டாம். நீயே பார்த்துட்டா சரதான். சரதான் அவங்க உங்களை பார்க்கணுமா? இதத்தான் எல்லாருக்கும் தெரியுமே. இந்த எதுக்காக பார்க்கணுமா? சும்மா உலகத்துல பெண்ணு மாப்பிளைய பாக்குறது மாப்பிளை பெண்ணை பாக்குறது சகஜம் தானுங்களே. அப்ப சரி போனா போகுது. கார்ல போலாமா கீட்டல்ல போலாமா? உங்க அந்தஸ்துக்கு கார்ல போறதுதான் ஜோரு. நீ மட்டும் மனசு வச்சா ஆகாத காரியம் கூட உண்டா? நான் என்னமோ உன்னைத்தான் நம்பி இருக்கேன். அதை என் அப்பனே ஆடு மாடுகளும் மேய்த்தி வெண்ணை தயிர்பால் திருடிய கண்ணனே, பதினாயிரம் கோபிகளுடனே இருந்து நித்திய பிரம்மச்சாரி என்று நிரூபித்த மணிவண்ணனே, ஜாதி வித்தியாசம் இல்லாமல் விதுரன் வீட்டில் உண்ட பரமனே, உன் வாயில் மண்ணை போட்டுக் கொண்டது போல் என் கல்யாணத்து வாயிலும் மண்ணை போட்டது சகுமா. உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. எப்படியாவது அந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கும்படியா
அவளுடைய தாயார் தகப்பனார் மனசே நீதான் மாத்தணும். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். எங்க சார் இவ்வளவு நாளா? ஒரு கப் டீ குண. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்களே, யாராவது ஏதாவது இல்லங்க? ஊர் அப்பேற்பட்டது. டேய் மனசு என்னவோ போல இருக்கு. ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். என்ன பாட்டு சார்? எந்த பாட்டாவது பாடி அழுடா. ஆஹா ஆஹா என் ஜானகி, ஆஹா என் ஜானகி, ஐயோ என் காதலே, ஐயோ மகன் தாரோ வந்ததே வந்ததே வந்ததே. என்னடா அது? விடுப்போயா வடிவுள்ள காதலி, வடிப்போயா வடிவுள்ள காதலி, அடியோடு மறக்க காலம் வந்ததே வந்தது வந்தது. என்னடா வேலையா பண்ற? ராம ராம இந்த விவகாரம் எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பாடுறான்னா அழறிய நீங்க தானே சார் பாடி அழ சொன்னீங்க. ஏய் கடவுள் உனக்கு நல்ல புத்தி கொடுத்திருக்காரு, ஆயுஸ் மட்டும் இருக்கணும். சிரிக்கும்படியா வேற பாட்டு பாடுறேங்க. பாடு. என்னை கல்லையடுத்து அதன் மேலே நான் வீசினதும், கல்லையடுத்து அதன் மேலே நான் வீசினதும், காலையை தூக்கி கொண்டு வை வை வை, எனவே காலையை தூக்கி கொண்டு வை 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 வை, எனவே என்னை கண்டதும் ஒரு நாயை பதன. எங்களை விட உன் விஷயத்துல யாருக்கு மாத்திரத்தை ஒருத்தருக்கு இல்லையம்மா. நாங்க செய்யறதெல்லாம் உன் நம்பிட்டு தானே, அப்படின்னுதான் உங்க எண்ணம்.
வாங்க 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 நமஸ்காரம் நமஸ்காரம் உட்காருங்க ஜமீன்தாருக்கு சீக்கிரம் டிஃபன் தயார் பண்ண சொல்லு இவர்தாங்க ராமாபுரம் ஜமீன்தாரு ஓஹோ அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முந்தி அரண்மனை கொலை கேசுல சம்பந்தப்பட்டிருந்தாரு இவர்தானே அது என் தகப்பனார் அவர் இறந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அந்த கேசுல அவர் தப்பிச்சுக்கிட்டாரு தெரியுமோ ஓ நல்லா தெரியுமே எவ்வளவோ லட்ச லட்சமா செலவு செய்து ஏன்பா அப்படின்னா அவருடைய பிள்ளை தானே இவர் சரிதா இவர் மகா புத்திசாலி படிப்பாளி ரொம்ப பயானகம் உடையவருமா ஆமாப்பா இப்படி நாலு பேர் சொன்னதானே தெரியும் ஐயா இதுல உங்களை அவசரமா பார்க்கணுமா வந்திருக்காருங்க இத ஒரு நிமிஷத்துல வந்துட்டாருங்க எனக்கு 70 80 லட்சத்து காசு இருக்குது ஊட்டில ஒரு பங்களாவும் மெட்ராஸ்ல ரெண்டு பங்களாவும் இருக்குது வெயில் காலத்துல ஊட்டில இருப்பேன் மழை காலத்துல மெட்ராஸ்ல இருப்பேன் இந்த இடத்துல இவ்வளவு ரேஸ் குதிரைகளும் வேட்டையாளர்களும் இருக்குது மோட்டார் கார்களுக்கு கணக்கே இல்லை என் பங்களாவில ஜலக்கிரீட செய்ய ஒரு பெரிய மண்டபம் இருக்குது ஆமா ஆமா இருக்க வேண்டியதுதான் மற்ற ஜமீன்தார்களை போல எனக்கு இந்த மதுபானம் செய்கிற பழக்கமே இல்லை ஐயோ அந்த பழக்கம் இல்லாம போனா உங்க அந்தஸ்துக்கு ரொம்ப கேவலமாச்சே குடிக்காத ஜமீன்தார் ஜமீன்தார் அல்ல கோயில் இல்லாத ஊர் ஊர் இல்லாத பழமை நீங்க கேட்டது இல்லையா உனக்கு பிடிக்காத என்னமோ நான் அப்படி சொன்னேன் எனக்கும் பழக்கம் உண்டு ஆனா ரொம்ப விதமா தினத்துக்கு ஒரு புட்டு ஒன்றரை புட்டி உஸ்கியோ பிராந்தியோ தான் சாப்பிடுவேன் இந்த பாரு இதுல காசியில ஜானுவாக்கர் உங்களுக்கு என்ன ஜமீன்தார் இதுவரையில் எவ்வளவு அழகான பெண்களோடு பழகிருப்பீங்க அப்படிதானே பழகி இருக்கேன் ஆனா உன்னை போல பெண்ணை சந்திச்சுட்டு விற்பாடு இது எந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் இனிமே நீதான் என் உயிர் அதை கேட்கணும் உங்களை பார்த்தா தெரியப்படாதவங்க உண்டா அம்மா கூப்பிடுறாப்புல இருக்கு வர நான் வர்றேன் வேண்டிய ஏற்பாட்டை உடனே செய்யுங்க டிஃபன் சாப்பிடாத போறீங்களே பரவாயில்லை அவ்வளவுதானே சொல்லா தெரியலையே அந்த கதையெல்லாம் வேண்டாம் ஜமீன்தார் அப்ப யார் தெரியுமா ஒரு கொலையாளி இரு முகத்துதான் பாரு ஏழா குடிக்காரு இல்ல என்ன வேணும் அவனை கட்டிக்க முடியாது முடியாதா ஏன் அவ்வளவு தூரத்துல நீ போச்சியே தாய் தகப்ப வார்த்தையை தள்ளிட்டு இப்படி பிடித்த மயிலுக்கு மூல காரணமா சாதிக்கிற உனக்கு செல்லத்தை கொடுத்தா நீ தலைக்கு மேல தான் ஏறுவேன் என்ன ஆனாலும் சரி உன்னை அந்த ஜமீன்தாருக்கு தான் கட்டி கொடுக்க போறேன் பகவத்கரவா காண்ட பாக்குற உன் வைராக்கியத்தை இங்க ஜமீன்தார் கிட்ட போய் உடனே கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துருங்க Bye.
கைப்பிடியா கல்யாணத்தையோ அவங்க விளிக்க இப்ப ஆள் வரும் அங்கே பராமோ பண்ணு வரட்டோ வரட்டோ என்னங்க சௌக்கியங்களா வாங்க சார் வாங்க அவர் லட்சாதிபதியா இருந்தா அவர் வரைக்கும் எனக்கு இல்ல சார் என்ன பாத்தீங்களா ஒரு ரூபா பிச்சைக்காரனுக்கு போடுவோம் சார் பிச்சைக்காரனுக்கு என் சங்கதி அவருக்கு தெரியாது என்ன எங்க தாயார் கூட அடையணும் கிடையாது சார் எங்க பாத்தியார் கூட என்ன அடையணும் கிடையாது சார் என் கெட்ட வேலை அசுரூர் வந்து இவங்க கிட்ட பேச்சு காக்கணும்னு இருக்கு என்னமோ பெரியவா ஏதோ அவசரப்பட்டு பேசிவிட்டா அதெல்லாம் நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க போனதெல்லாம் போகட்டும் இப்போ அவருடைய பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் ஓஹோ என்ன அது வேறியா சரிதான் சார் சரிதான் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த மரியாதையா போறோம் நீங்க போயிட்டாங்க இல்ல அப்படி நீங்க சொல்லப்படாது ஏன் சார் நான் என்ன நாடோடியா யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்ப வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் ஜாதி என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன என் அக்கா மக சும்மா குள்ளவா துமாறி கொழு கொழுன்னு இருக்கா சார் லட்ச ரூபா சீதனமா கொடுத்து என்னை கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு சரிங்களா டிஸ்ட்ரிக்ட் போர்டு பிரசிடென்ட் பங்களா தான் எனக்கு என்ன அவசியம் அவர் பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க முடியாதுன்னு நீங்க போய் சொல்லிடுங்க திவான் பகதூர் சிங் சொல்லுங்க அந்த அம்மாட்ட கூட போய் சொல்லுங்க அப்போ முடியாதுங்களா
முடியாது சார், முடியாது. என்ன இருந்தாலும் நீங்க அவரை திட்டி இருக்க கூடாது. வருவாரோ என்னமோ. மாமாவை என்னன்னு நினைச்சுக்கிட்ட நீ? ஆசாமிய சும்மா தண்ணியா உருக வச்சு கையோட எடுத்துக்கிட்டு வந்துட மாட்டாரா? முடியாதுன்னு சொல்லிட்டார். என்ன அப்படியா? ஒருவேளை நீங்களும் அம்மாவும் போய் கேட்டா சம்மதப்பட்டாலும் படலாம். சரி ஏண்டி நிக்கிறீங்க? புறப்படும், போயிட்டு வந்துடலாம். நீங்க புறப்படுங்க, நான் தயாரா தான் இருக்கேன். இருங்க வந்துட்டேன். வாங்க 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 வாங்க. நமஸ்காரம். நான் அன்னைக்கு அவசரப்பட்டு பேசிட்டேன், மன்னிக்கணும். அடாடா, நீங்கெல்லாம் பெரியவா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. குழந்தை என்ன உடம்புக்கு? நேற்றுக்கு நல்லா தானே இருந்தது. உடம்புக்கு ஒண்ணும் இல்ல குழந்தை, உங்களை தவிர வேற யாரையுமே கல்யாணிச்சுட்டு கொள்ள மாட்டேங்குது. அதனால நீங்க அப்படி இல்லையா, குழந்தைய இழக்க வேண்டியதுதான். நான் ஏதோ பேசிட்டேன்னு கோபமா? சேச்சே, சங்கதி வேற. எங்க அக்கா மகளை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக எல்லா ஏற்பாடும் ஆயிருக்கு. நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். வீடு வாசல்லாம் எழுதி வைக்கிறோம். வேணும்னா சத்தியம் கூட தெரிஞ்சுக்கிட்டு. அடடா, சொன்னா போறாதா? என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்படி பார்த்தா அக்கா மக, இப்படி பார்த்தா ஒரு பிராணனே போகுதுங்கிறீங்க. பிராண சங்கடமா இருக்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தை. வேற எங்களுக்கு பிறக்க போறதும் இல்லை, நாங்க வளர்க்க போறதும் இல்லை. சரி ஏந்திரிங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேட்கிறப்ப நான் என்ன சொல்ல போறேன்? நீங்க போய் எல்லா ஏற்பாடும் செய்ய, இதை நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுங்க. வாங்க வாங்க. என்ன போன காரியம் ஜெயந்தானுங்களா? காரியம் ஜெயந்தான். ஆனா என்ன ஆனா ஆகுனா, அந்த பயல் ஜமீன்தார் சும்மா இருக்க மாட்டானேன்னு தான் யோசனையா இருக்கு. இதுக்காகவா உங்களுக்கு இந்த பயம்? அந்த கவலையே உங்களுக்கு தான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் செய்யறேன். உண்மையாவா? ஆட்சியவன் என்ன, இதை இப்போ புறப்படுறேன்னா? மாமா, நீங்க செய்யற உதவிய நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன். உங்களுக்கு தகுந்த அதெல்லாம் இருக்கட்டும்னா இதை வந்துடுறேன். இருங்க. ஆமா, அவர் காலில் விழுந்தோமே, அவமானம் தான். எதுக்காக அவமானம்? நம்ம குழந்தை சௌக்கியமாயும் சந்தோஷமாயும் இருக்கணும்னா மருமக பிள்ளை காலையும் விட வேண்டியதா? இன்னும் அவன் எது கேட்டாலும் கொடுக்க வேண்டியதுதான். மாமனார் சொத்தை சுரண்டுகிட்டு பெண்ணை கடைசியில நடுத்தரில் விட்டுட்டு போயிட மாப்பிள்ளையா இருந்தா அவன் கழுத்துல கைய கொடுத்து தள்ள வேண்டியதுதான். நம்ம கல்யாணத்துல கச்சேரி ரகமெல்லாம் புது புதுசா இருக்கணும். முகூர்த்த நாள் குறிச்சிடுவோம். எல்லாம் அந்த அபிப்பிராயப்படி முடிச்சிடுவோம். அது நவசாய மேலார் பொறுப்பு. இப்போ நாயனத்துல இருந்து விசிறி போடுற வரைக்கும் எல்லாம் பெண்களமா இருக்கணும். எப்படி? இது ஒரு புது துணிக்கு தானுங்க. நமது ஊர்கோலத்தை கார் வைக்கலாம்னு நினைச்சேன். எல்லோரும் அப்படி செய்யறதுனால பல்லக்கில் வைக்கலாம்னு முடிவு செய்துட்டேன். ஆமா, அதை ஆளல்ல தூக்கணும். அதுக்கு பெண்களே ஏற்பாடு செய்துடுறது. ஆமா, அதான் அப்பு டேஸ்ட் பேசன். நமஸ்காரங்க. அதோட நீயா வாயா வாயா முகூர்த்த எப்படி வச்சிருக்கேன்? சமீபத்துல தான். என்ன இவ்வளவு சீக்கிரமா வச்சுட்டேன்? இந்த எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டி இருக்குது? அந்த கவலையே உங்களுக்கு இல்லாம நான் முடிச்சுக்கிட்டேன். அப்ப செலவெல்லாம் பெண் விட்டோட சேர்த்து பேசிட்டியா? சவாஷ், கெட்டிக்கார வேலை செய்யாது. என்ன இருந்தாலும் பரதநாட்டியத்துக்கு பட்ட மாலை நாம கொண்டு வந்துருந்தங்க. பட்ட மாலை என்ன, அவ தங்கச்சி குட்ட மாலை சேர்த்து கொண்டு வந்துடுறது. அதுல ஒரு சின்ன விஷயம். என்ன? அகஸ்மாத்தா அந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம ஜம்பலிங்க ஜோசியரண்ட பார்க்க முடியாது ஏற்பட்டது. பொறுத்தவெல்லாம் எப்படி இருக்கு? அதுல குழந்தை விட்டு இல்லையா? ரொம்ப நல்லதாச்சு. அப்படி இருந்தா தான் தேவலையே. கல்யாணமான 3 மாதத்துக்குள்ள பெண்ணு விதவை ஆயிடுவாளா? ஆனா ஆயிட்டு போறா. எனக்கு என்ன,
ஆமா நான் செத்தாதான் ஏண்டா அயோக்கிய போல என்ன கல்யாணம் செய்து கொள்ள பார்த்த குடிகள போல இவன கொத்துட்டா என்ன ஆமா ஆமா எடி தவுக்க அதுல கொஞ்சம் கேளுங்க நீங்க உயிரோட இருக்கட்டும் தானே அந்த பெண்ணு உங்களுக்கு வேண்டியது இல்ல நானே சொல்லிட்டேன் இருப்பனா உங்க உயிர் பெருசா அந்த திவான்றது தயவு பெருசா சபாஷ் நல்ல வேலை செய்து இதனாலதான் அந்த பெண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகாம இருந்திருக்கு இப்ப யாரோ ஒரு நாடோடிக்கு கொடுக்க போறாங்களா எவனுக்காவது கொடுக்கட்டுமே ஆனா பிடிச்சு வந்த சனியே பேச்சோட போச்சு அடடா இதுக்காக நான் பட்ட பாடம் நடந்த நடையும் ஓன ஓட்டமும் அலைஞ்ச அலைச்சலும் திரிஞ்ச திருச்சலும் அந்த கடவுள் தான் எனக்கு கூலி கொடுக்கணும் ஓய் நான் கொடுக்குறேன் எடி செப்பு ரூ 1000க்கு தரேன் நாளைக்கு அழகான ஒரு வைப்பியும் கொடுக்க போறார் பத்திரிகை ஓ பத்திரிகையை இந்த சந்திரிக்க கொண்டு வந்ததோ ஏ கமலா பையனே என் கமலா விட நீ ரொம்ப சித்திப்போ கமலாச்செடியின் கொம்புக்கு கொம்பு தாவி தாவி உறுதியாக பிடித்து புதிக்க செய்யும் குரங்காயிருப்பதில் இருக்கும் ஆனந்தம் இந்த சாரமில்லா மனித ஜென்மத்தில் இது அருள் ஜீவத்திலே
அடிக்கடி நீ அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிக்க பிரியப்படுறதாக. ஆமா ஆமா, ஆனா உண்மையாவே? ஆமா உண்மையா தான். எலெக்ஷன்ல நின்னு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சப்பா. எனக்கு இந்த எலெக்ஷன் டாக்டிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த தடவை ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கு தான் வயசாகிட்டது, என்ன வேண்டியது இருக்கு? இது சமையல் ரூம் சங்கதி இல்ல, நீ பேசாம இரு. நீ ஒரு பைத்தியக்கார பிள்ளையப்பா. இந்த பாலிட்டிஷியன் சங்கதி எல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நல்லாவும் தெரியும். பூனையே ஆனை ஆக்கிடுவாங்க, ஆனையே பூனை ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒன்ன கெட்டதுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அதையே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, சமயோசிதம் போல நடிக்கிறவங்கன்னு தெரியுமா? ஓ நல்லா தெரியும். குடு. ஓ குட் ஈவினிங், குட் ஈவினிங். வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க, உட்காருங்க. இந்த தடவை எலெக்ஷனுக்கு நம்ம மருமக பிள்ளைய நிக்க வைக்கலாம்னு யோசிக்கிறேன். செய்யலாம், ஆனா இங்கிலீஷ் நல்லா பேசுவாரு. இங்கிலீஷா? சும்மா விளாசு விளாசுன்னு விளாசு சொல்ல மாட்டாரு. இங்க இங்கிலீஷ கொஞ்சம் பேசப்பா. இன் ப்ரமல் கெட்டிங் யுவர் எஃபாசரி காஜிடேஷன் ஆர் ஆர்டிகுலேட்டிங் யுவர் சூப்பர்ஃபிஷியல் சென்டிமெண்டாலிட்டி அமைக்கபிள் பிலசாபிக்கல் சைக்கலாஜிக்கல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் சோசியல் கமர்ஷியல் அப்சர்வேஷன் பிவேர் ஆஃப் பிளாட்டிடியூடனஸ் பாண்டராசிட்டி நெட்வொர்க் கான்வர்சேஷனல் கம்யூனிகேஷன் ப்ரோசஸ் ஏ கிளாரிஃபைட் கம்ப்ரெஷனஸ் காம்பாக்ட் காம்ப்ரஹென்சிபிள்னஸ் குவாலிஃபைன்ஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஜட்ஜிங் பாபிமெண்ட் அண்ட் அசைனிங் பிளாட்டரேஷன் இன் அதர் வேர்ட் டோன்ட் யூஸ் பிக் வேர்ட். அதடா ரொம்ப நல்லா பேசுறாரு. அந்த சாஸ்திரியும் இந்த ரெட்டி நாயுடும் இவ ரெண்டும் என்ன செய்ய முடியும்? சரி இவரையே நிக்க வைங்க, நாங்கெல்லாம் ஒர்க் செய்யறோம். சகோதரர்களே, பெரியோர்களே, நமது கேசவ நிலையார் ஏழைகளின் நண்பன், சிறந்த தேசத்தொண்டர், உங்கள் ஊழியம். நாம் அவருக்காக உழைத்து நமது ஓட்டுகளை எல்லாம் அவருக்கே கொடுப்போம். நான் என் சொந்த ஹோதாவில் இத்தேர்தலுக்கு நிற்பேனே ஆகில் எனக்கு மூன்று ஓட்டுகள் தான் கிடைக்கும். யார் ஓட்டுகள்? என் மனைவி, மாமியார், மாமனார். கௌரவத்தை அடையவோ, பதவியை பெறவோ, பணத்தை சேகரிக்கவோ நான் இத்தேர்தலில் நிற்கவில்லை. பணக்கார முதலாளிகளின் குடும்பங்களில் இருந்து ஏழை தொழிலாளிகளை விடுவிக்கவே நான் இத்தேர்தலில் நிற்கிறேன். Thank you.
இப்படி பிராணன் வாங்குறீங்க பிஏ பாஸ் செய்துட்டு வீட்ல இருக்கா அவனுக்கு ஒரு உத்தியோகம் தேட வகை இல்ல ஓட்டா ஓட்டு நிறையது ஒரு அளவும் கிடையாது ஏம்மா உத்தியோகம் என் கையிலயா இருக்கு ஓட்டு எங்க கையிலயா இருக்கு கோச்சாதீங்கம்மா நான் வரேன் நமஸ்காரம் அடடா அடடா வரணும் வரணும் ஆத்துல என்ன விசேஷம் ஆத்துல ஒரு விசேஷமும் இல்ல உம்மண்டதான் விசேஷம் அதாவது உங்களவா ஓட்டெல்லாம் எனக்கு போட சொல்லணும் அதுக்காக தான் வந்தேன் இதுதானா எங்க ஓட்டெல்லாம் சாஸ்திரத்துக்கு சொல்லியாச்சு அப்படி சொல்லப்படாது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க தலைகீழ நின்றால முடியாது எங்களவா ஓட்டெல்லாம் சாஸ்திரத்துக்கு தான் ரொம்ப சந்தோஷம் வரேன் विपचारे யா வாங்க 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 உங்களை எங்கயோ நான் கேட்டோம் இல்லையார் உங்களை தான் ஓட்டெல்லாம் கேக்குறதுக்காக வந்திருக்கேன் ஓஹோ நீங்க தான் அந்த மகானுபாவரோ நமஸ்காரம் வாங்க சார் வாங்க நீங்க என்னமோ எங்களை ரொம்ப கேவலமா பேசுனீங்களானே இல்லையே அப்படி ஒன்றும் பேசிருக்க மாட்டேனே பேசிருக்க மாட்டீங்களா ஆமா நேற்றுக்கு மீட்டிங்ல பேசுனீங்க நீங்க தானே ஓஹோ அது சொல்றீங்களா இந்த பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கல அந்த மாதிரி பேசுனேன் என்ன பத்தி உமக்கு என்ன சார் தெரியும் நல்லா சொன்னீங்க உங்களுடைய மகிமை எனக்கா தெரியாது மா என்றால் பெரிய மா மா என்றால் மகா பெரிய உங்களுடைய பேரை இப்படி படித்தாலும் மாமா அப்படி படித்தாலும் மாமா லோகத்துக்கு பெருத்த நன்மை செய்த மகா புண்ணியவான்களே தாங்கள் தானே என்ன சார் கேலியே உங்க ஓட்ட கேட்க வந்துட்டு உங்களையே கேலி செய்வேனா பணத்தினுடைய கர்வத்தினால பந்துக்களையும் சிநேகிதர்களையும் மதிக்காம கடவுளையும் துதிக்காம இருக்கிற பேரடிகளே ஏழு வீட்டுக்கும் எட்டு கடத்தெருவுக்கும் ரேஸ் கோர்ஸுக்கும் அழிச்சுட்டு போய் அவளை ஆண்டி ஆக்கி கடைசியில ஹரஹரா சிவஜிவான்னு கடவுளை நினைக்கும்படியான ஸ்திதிக்கு கொண்டு விடுற புண்ணியவானாச்சு நீங்க அப்படி சொல்லுங்க ஏ குட்டிங்களா உட்காருங்க வெத்தலை போடுங்க வாங்க சார் வாங்க நீங்க தான் தாசிகளை அடியோட ஒழிக்க போற மகானோ உங்க தரிசனம் எங்க பாவ விமோசனம் ஏன் சார் நீங்க எப்பவாவது எங்களை உங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னு ஐயோ பாவம் பார்த்தா தெரியலையா அவருக்கு என்னடி தெரியும் கற்பூர வாசனை ஏங்கானு போய் உனக்கு அனுபவம் இல்லாத சங்கரிய பத்தி பேசுவானு இப்படி ஆண்ட மாதிரி முடிப்பானே ஐயா சிந்தாமணி வீட்டுக்கு பிம்பமங்கள் போகலன்னா மோட்சத்துக்கு போயிருக்க முடியுமா மோகநாயகி வீட்டுக்கு திருநீலகண்டர் போகலைன்னா பரமசிவனை தரிசிச்சிருக்க முடியுமா அமிர்த வந்து வீட்டுக்கு அருணகிரிநாதர் போகாம இருந்திருந்தா விமோசனம் கிடைச்சிருக்குமான்னு இல்ல தேவதேவி வீட்டுக்கு விப்பர நாராயணர் போகாம இருந்திருந்தா தொண்டர் அடிப்படை ஆழ்வாராக முடியுமா நானும் உங்க வீட்டுக்கு வராம இருந்தா நாளைக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் தெரியாம எனக்கா தெரியாது புருஷன் மனம் கோணாம சில மனைவிமார்கள் நடப்பதற்கு காரணமே நீங்க தானே பத்தியாடி கேலி செய்யறத ராம 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 உண்மையாத்தாமா புருஷால் கோவிச்சுக்கிட்டு எங்க தாசி வீட்டுல போய் தங்கிடுவாங்களோன்னு பயந்து சில மனைவிமார்கள் புருஷன் காலால் இட்ட வேலையை கையால செய்வாங்க அதனால நீங்க எல்லாம் சிரஞ்சீவியா இருக்கணும் மனைவிமார்கள் எல்லாம் சௌபாகியோதியா இருக்கணும் அது மட்டும் இல்ல நீங்க எல்லாம் இல்லைன்னா கோவில்கள்ல நாட்டியமேதி விஸ்கி பிராந்திக்கு விலையேதி
வாலிபர்களுக்கு ஷோக் ஏதி, பூலோகத்தில் விதவிதமான வியாதி ஏதி, டாக்டர்களுக்கு வறுமுடி ஏதி, கையில் உள்ள பணத்தையெல்லாம் செலவழித்து விட்டு கடைசியில் இஞ்சி தின்ன குரங்கை போல் மிழிப்பது ஏது? அது இருக்கட்டும், எனக்கு கூட இங்க வரணுங்கிற எண்ணம் தான். எலெக்ஷன் முடியட்டும். இந்தாங்க இது வச்சுங்க, உங்க மனுஷா ஓட்டுகள் எல்லாம் எனக்கே போட சொல்லணும். அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். வந்தாலும் போறீங்களே, இருந்தா போங்களே. எலெக்ஷன் முடியட்டும், அப்புறமா வரேன். வராம எங்க போறேன்? நீங்க ஏன் வந்தீங்க? நம்ம ஓட்டுதான் கண்ணு ஓட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். ராமா என்ன சங்கதி, நான் சொல்ற மாதிரி தான் அவர் நடப்பார். என்ன தெரியுதுங்களா? நல்லா தெரியுது சங்கதி, சொல்லுங்க. நம்ம மருமக பிள்ளைக்கு உங்க ஓட்ட கொடுக்கணும். என்ன ஓட்டா? நீங்க இவ்வளவு செஞ்சிட்டீங்க, உங்க மருமக பிள்ளை அவ்வளவு செய்ய போறாரு. 7 ரூபாய் வாடகை வர்ற வீட்டுக்கு 16 ரூபாய் வரிய போட்டுட்டு இது வரை ஓட்டு விரக்க கொண்டு ஓட்டு. ஏமா, நான் சிபாரிசு கடைசி கொடுத்ததுனால தானே உங்க வீட்டுக்காரருக்கு உத்தியோகம் கிடைச்சது. படிப்பு இருந்தது, அதிர்ஷ்டமும் இருந்தது, வேலை கிடைச்சது. நீங்க ஒண்ணு பிரமாதமா ஒண்ணு பிரட்டி இல்லையே. நீங்க போங்க சார், ஓட்டு நான் தான் கொடுக்கறவன். என்ன ஓட்டையா கொடுக்க போற? நீ மாத்திரம் ஓட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் கையில ஒரு ஓட்டை கொடுத்து உன்னை ஊட்ட ஊட்டு திருத்தாத போல சார். ஏப்பா, உங்க அப்பா உள்ள இருக்காரா? அப்பா இல்லப்பா, எங்க அப்பா ஐயா பேர் இருக்காங்கப்பா. தம்பி உள்ள இருப்பாரு, போய் பாரு. தம்பி இல்ல, தம்பி வெளியே போயிருக்காங்க. தம்பி நைனா போய் பாத்துட்டு வா. நைனா நைனா பார்க்க வேண்டியதே இல்ல. நைனா டேய் படவா, உள்ள போய் பாறானா? இங்க இருந்து கிட்ட பேசுறியா? டேய் படவா, என்ன போய் பாறானே? என்ன பேசுறியா? ஏண்டா அவ்வளவு பெரிய ஒரு அடைய புடி ஒரு மரியாதை இல்லாம பேசலாமா? பெரிய மட்டும் மரியாதை இல்ல, அத பேசலாமா? குட் மார்னிங். குட் மார்னிங். யாரு? என்ன தெரியல? உன்ன தெரியுது, நீ யாருன்னு தெரியலையே. நான் திவான் பகதூர் மருமகன் கேசமுலியார். அடடே,
ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எங்கேயோ வந்து என்னமோ நடந்ததுன்னு சொன்னாங்களே. ஆமா ஆமா கல்யாணம் நடந்தது. ஐயோ பாவம். சரி வயசு நான் இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு நிக்கிறேன். ரொம்ப நல்லது. உனக்கு என்னப்பா சீக்கிரமா மேல ராஜ்யத்தோட ரோஜாப்பு மாலையோட நாலு பேர் மத்தியில் அமக்களமா போறப்ப எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதமா? ஆமா உங்களுடைய ஓட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுடைய ஓட்டும் நமக்கு கிடைச்சாச்சுன்னா மேல வாத்தியத்தோட ரோஜாப்பு ஆரத்தோட நாலு பேர் மத்தியில அப்படி அமக்களமா போறப்ப நான் அதை பத்தி சொல்லலப்பா. ஓஹோ அத பத்தி சொல்றீங்களா? அத பத்தி ஜாதக விஷயமா? கல்யாணம் நடந்த மூணு மாசத்துக்குள்ள கண்ண மூடிடுவேன். மூணு மாசத்துக்குள்ள தானே இப்ப நாலாவது மாசமும் நாகரீகமா நடந்துட்டு வருது. இப்படிதான் பொய் சொல்லி ஏமாத்துட்டாங்களா? சுத்த முட்டாளத்தானே அப்படி பொய் சொல்லி ஏமாத்த முடியும்? அதுதானே கேட்டேன். அப்படிதான் உண்மைதானே? ஜோயிச்சின்னு சொன்னது என்ன உண்மைதான். ஆனா அவ என்னமோ நாலு மூணு எட்டு ஒன்னு கூட்டி எதாலையோ பெருக்கி எதாலையோ வகுத்து ஏதோ ஒன்னு உளறி கொட்டிட்டு போயிட்டான். அப்படியா? கமலாவும் பேரம் பேசி எடுத்து அவளுக்கும் கல்யாணத்தை செஞ்சு கண்ணாலையும் பார்த்துட்டு சுமங்கலியாகவே. அப்படியா? எல்லாம் அவன் செயல். அந்த அயோக்கிய ஜோசி எங்க இருக்கிறான்? அவனே அவன் உங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டானே. அதுதானே கேட்டேன். இந்த எலெக்ஷன்ல உங்களவா ஓட்டெல்லாம் எனக்கே போட சொல்லணும். என்ன போல தெரிந்தார்கள் எல்லாம் சும்மா இருக்கும் பொழுது நேற்று வந்து இன்னைக்கு என்னமோ எலெக்ஷன் கலெக்ஷன். நான் நிக்கிறதே ஜமீன்தார்களுக்காகத்தானே. ஜமீன்தார்கள் சொல்றத அசம்பிளில அப்படியே சட்டமாக்குறது தான் என் முதல் வேலை. உனக்கே கொடுக்கலாம். ரெண்டு நாள் முந்திய வரப்படாது. அந்த சாஸ்திரிக்கு வேற போடுறதாக வாக்கு கொடுத்துட்டாரு. மனம் இருந்தா மார்க்கமா இல்ல? நான் என்னமோ உங்களை நம்பித்தான் நிக்கிறேன். நீங்க என்ன கைவிட்டா எலெக்ஷன் என்ன கைவிட்டுடும். ஏதோ கொஞ்சம் கிருபி செய்யுங்க. என்ன இவ்வளவு கிருபி கேட்கும் போது உனக்கு இல்லாதா? அந்த சாஸ்திர காத்துல பறக்க விட்டுறோம் போ. ஏதோ தயவு இருக்கணும். இங்க பிரம்மச்சாரியாவே இருந்திருக்கலாமே. ஏ வீடு வீடா ஏறி ஓட்டு பிச்சை கேக்குறதுக்கும் வீட்டுல ஆயுள் பட்டதுக்கும் தெரியா இருக்கு. வீட்டுல இருக்கலாம் வேடிக்கை பேசலாம் இல்லையா? இதுதானா பிரமாதம்? நாள் பூரா வெயில் அலையிறது. பத்து பன்னெண்டுக்கு வர்றது, எட்டு ஒன்பது மணி வரலும் தூங்குறது, ஏழு வெளியில போயிடுறது. எலெக்ஷன் முடிவிட்டோம். அந்த வாயாடி சிங்கரம் ஒருத்தி இப்படி பேசினா, இந்த தந்திரவாதி ராஜகோபால் அப்படி பேசினா, பேசி பேசி காலத்தை கழிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு வீடு எடுத்து பெண்டாட்டி எடுத்து பெரிய வாயாடி இல்ல நம்ம கேசவேர விடவா. ஹலோ குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன சார் நாலு மணிக்கே மீட்டிங் ஆச்சு புறப்படல? அவர் எங்கே சார்? சார் தான் சார் சும்மா இருங்க. நீங்க கூட கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருந்திருப்பீங்க. ஏன் சார் மகாவிஷ்ணு தன் மனைவி லட்சுமியை மார்பிலியா வைத்திருக்கவில்லையா? பிரம்மா சரஸ்வதியை தன் நாவிலியா வைத்திருக்கவில்லையா? அப்பேற்பட்ட பரமசிவனே பார்வதியை அர்த்த சரீரமாக வைத்திருக்கவில்லையா? கடவுளெல்லாம் அந்த நிலைமையில இருக்கிறப்போ நான் என்ன சார்? சார் சரி வாங்க மீட்டிங் போவோம். பெரியோர்களே நண்பர்களே, அக்னி சாட்சியாக தேங்காயை கையில் கொடுத்து மாலையிட்டு மனம் புரிந்த மனைவிமார்களுடைய தாலிகளை அறுத்து அடமான வைப்பதும் இப்படியினால்தான். நமது பெரியோர்கள் பிரியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நொடிப்பொழுதில் சிலவழிப்பதும் இப்படியினால்தான். நமது தாத்தா முத்தாத்தாக்கள் கட்டி வைத்து போன வீடுகளை கோட்டார் ஏலம் போனும் இக்குடியினால் தான். தாய் தகப்பன்மார்கள் கஞ்சி கலைவதும் இக்குடியினால் தான். பெண்டு பிள்ளைகள் பிச்சை எடுப்பதும் இக்குடியினால் தான். மதி கட்டி மாலம் கட்டி அவதிப்பட்டு நடுத்தருவில் நின்று நாராயணா என்று பிச்சை எடுப்பதும் இக்குடியினால் தான். முதலில் இக்குடியை ஒழிக்க வேண்டும். நான் இத்தேர்தலில் வெற்றி அடைந்தால் முதலில் இக்குடியைத்தான் ஒழிப்பேன். இப்ப உண்மையை சொல்றீங்களா? உழிக்கிட்டு அச்சடி தோப்பில ஏண்டா கண்ணு குறைஞ்சது? மழை இல்லைங்க. சொல்றா உண்மைய? சொல்லுடா. ஓ வாங்க சார் வாங்க.
என்ன நேற்று மீட்டிங்ல போடு போட்டு போட்டு தள்ளிட்டீங்களே எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் டேய் மட்டையா சாத்ரா கனவே ஏண்டா டேய் இந்த ஊருக்கு நேத்து வந்த பயணி நீயாடா புடி ஒடிச்சு போற குளிக்கிற ஆளை பாரு சூரனா உனக்கு தாண்டா தகு நீ குடி ஒடிக்கிறதுக்குள்ள இப்பவே ஒண்ணிரா ஒடிச்சிடற கொண்டாட மட்டையா அதடே நான் நேத்து மீட்டிங்ல பேசினதை உண்மையில தான் நினைச்சிட்டீங்க இதெல்லாம் எலெக்ஷன் டாக்டிக்ஸ்ங்க மூற வாய நீ ஏண்டா இந்த கோலங்க ஆட்டம் எல்லாம் ஆடுற கொண்டாட மட்டையா நான் நம்பிட்டீங்க ஐயோ நான் பாமர ஜனங்களை ஏமாத்தி ஓட்ட பறிக்கல இந்த மாதிரி பேசினேன் இந்த குடியினுடைய மருத்துவத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும் நல்லா சொன்னீங்க எனக்கா தெரியாது இது சிவன் சொத்தாச்சுதே விஷ்ணு மயமாச்சுதே பிரம்ம கஷாயமாச்சுதே போலி வைஷ்ணவ சதியாதாரணை கோஷ்டிகளின் கோலாகல பொருள் ஆச்சுது பிக்னிக் பார்ட்டிகளின் முக்கிய பொருள் ஆச்சுது அப்படின்னா என் கள்ளுக்கடை வந்து குடிக்கிறது நல்லதுன்னு பிரச்சனை செய்தா என் மனுஷா ஓட்டெல்லாம் உனக்குதான் ஓ அதுக்கு நான் அப்படியே செய்யறேன் அப்ப வா போலாம் எப்படி ஆகாசம் பூமி எல்லாம் அண்ணே அந்த ரமா சுதே யாரை கண்டாலுமே அடிக்கத்தா சொல்லுது இப்பதே அண்ணே இந்த ஆசாமிக்குள் இருக்குதே சரியாக நின்னாலும் எங்கள் தலை ஆட்ட போடுதே இப்ப நம்ம கேசவ முதலியார் குடி மருத்துவத்தை பத்தி பேச போறார் கேளுங்க கௌரவமா கேளுங்க சகோதரர்களே பெரியோர்களே இக்குடியே இல்லாமற் போனால் கௌரவம் இல்லை பெண் ஜாதி பிள்ளைகள் நம்மை பார்த்தால் நடுங்க போகிறதில்லை சுகமில்லை சௌக்கியமில்லை கருதோசை கருவாட்டிற்கு மகிமை இல்லை பெரு நாள் இல்லை திரு நாள் இல்லை வல்லடி வழக்கில் உற்சாகம் இல்லை நாளெல்லாம் உழைத்து களைப்பு தீட்டுக் கொள்ள கதை இல்லை நிமோனியா காய்ச்சலுக்கு மருந்தில்லை குளிர்காலத்தில் வெறுவெடுப்பில்லை பிரசவ காலத்தில் பிராந்து புத்திகள் இல்லை தாசிகள் வீட்டில் சரசு சல்லாப விளையாட்டுகள் இல்லை மயங்கி ஜாமீன் கையெழுத்து போட வகையில் அது மட்டுமல்ல இக்குடியை ஒழித்து விட்டால் போஷி ஏதி பொங்கல் ஏதி தீபாவளி ஏதி மாரியாய் திருவிழா ஏதி மதுரை வீராசுவாமி பூதி ஏதி கொலை ஏதி களவேதி போலீசுக்கு கேஸ் ஏதி பேப்பர்களுக்கு நியூஸ் ஏதி வக்கீல்களுக்கு பீஸ் ஏதி அவ்வளவுதான் என்று நினைக்காதீர்கள் இக்குடியை நீக்கிவிட்டால் நம் மனைவிமாருடைய தாலிகளை அறுத்து அடமாரம் வைக்க முடியுமா என்று நான் உங்களை நான் கேட்கிறேன் நமது பெரியோர்கள் பிரியமுடன் தேடி வைத்து போன திரவியத்தை நொடிப்பொழுதில் செலவழிக்க முடியுமா என்று நான் உங்களை நான் கேட்கிறேன் நமது தாத்தா முத்தாத்தாக்கள் கட்டி வைத்து போன வீடுகளை கோட்டார் ஏலம் போட முடியுமா என்று நான் உங்களை நான் கேட்கிறேன் சகோதரர்களே அது மட்டுமல்ல நமது பெண் ஜாதி பிள்ளைகள் பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும் நமது தாய் தகப்பன்மார்கள் கஞ்சி கலைகிற கௌரவம் எப்படி கிடைக்கும்
மதிக்கட்டி மானங்கட்டி அவதிப்பட்டி நடுத்தருவில் நின்று நாராயணா என்று பிச்சை எடுக்கிற பெருமை எப்படி கிடைக்கும்? இவ்வளவு மகிமை உடைய குடியை ஒழிக்காமல் நாம் எல்லோரும் குடிக்க வேண்டும். இவ்வளவு நேரமா வர்றதுக்கு ஜமீன்தார் விட்டு அல்ல வரலாம். நீ சொன்னதுதான் அப்படியே அத்த மாதிரி ஒட்டிட்டான். என்னன்னு சொன்னீங்க? அதெல்லாம் வெகு கணக்கா சொல்லிருக்கேன். உன்ன ஒரு நர்ஸ்னு. நர்ஸ்னா? இந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்களே. அதான் அப்படி சொன்னாதான் பணம் ரொம்ப கிடைக்கும். இப்ப அவ மாதிரி வேற இல்ல ட்ரெஸ் பண்ணி தொலைக்கணும். எங்க குழந்த கொண்டு வர சொல்லுங்க பாக்கலாம். குழந்த பாட்டி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க போல இருக்கு. அதுதான் இந்த வரலன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு சங்கதி என்ன என்னை தெரியுமா? ஒன்று கேட்டால் கொடுக்க வேணும் தெரியுமா? தெரியுமா என்னை தெரியுமா? ஒன்று கேட்டால் கொடுக்க வேணும் தெரியுமா? தெரியுமா என்ன தெரியுமா? இனி மாட்டேனென்று ஏமாக்க வேண்டாம். ஊரிலே நாட்டிலே சகஜ இப்ப ஊரிலே நாட்டிலே சகஜமா புரியுது. இப்ப என்ன சொல்லிட்ட? எந்த போற இப்படி வாமா? அப்படியா? உனக்கு தெரியுதா? அதை கேட்டா ஜோடிக்க வேணும். ஓட்டு கேட்டா ஜோடிக்க வேணும். ஆமா, உங்களுக்கு ஏன் இந்த எலெக்ஷன் பைத்தியம்? நானாவது எலெக்ஷன்லயாவது நிக்கிறதாவது நீ போலீஸ் கிலீஸ்னு சொன்னியே அதுல மிரண்டு போட்டா ஒரு கோடு. விளையாட்டுக்கு இல்ல சொன்னேன், நல்லா பயந்தீங்க. அதுதானே பலாத்காரமா தூக்கிக்கிட்டு வந்து இதுவரை தொந்தரவு செய்யறேன்னுட்டா. அப்ப நீ நிக்கிறியா? அதுல காசை வாரி இறைக்கணும், கண்டவங்க கால இழையணும், வீடு வீடா இழையணும், விட்டி அவமான அடையணும். எனக்கே இந்த தலைகளுக்கு அதுதானே கேட்டேன். ஜம்முனு தானி ஆக்கிற சாப்பிட்டு ஜில்லுன்னு என்னோட விளையாடுறத விட்டுட்டு. ஓஹோ, இந்த குழந்தைக்குதான் உடம்பு காய்ச்சல. நம்ம மாப்பிள்ள போட்ட போட்ல சாஸ்திரி தானாகவே வித்துட்டு வாங்கிக்கிட்டான். வாங்கலன்னா வழி? ஏதாவது வாயாடிக்கு வாயாடி, ஆள் கட்டுக்கு ஆள் கட்டு, பணத்துக்கு பணம். சமாஜி தள்ளிக்கணும்ல பாவம். திரு திருவா சாஸ்திரி மேஸ்திர வேலை கூட பார்த்தா. இப்ப வாபிஸ் வாங்கினவன் இத முன்னமே வாங்கிருக்க கூடாதா? வீடு வீடா போய் வச பிராணம் கேட்டதெல்லாம் மிச்சமா இருக்குமே. எலெக்ஷனுக்கு நின்னா அதுதான் நமக்கு முக்கிய சலசன வச்சனே. இப்பதான் ஜெயிச்சுட்டோமே, இனி போடுறது மாலை தான், பிடிக்கிறது சிகரெட்டு தான், ஏறது கார் தான், எங்கிட்டு பாட்டு தான். அதுக்கு
சுந்தருக்கு, தமிழ்நாட்டு தலைவருக்கு, சமூக சீர்திருத்த பெரியாருக்கு, அன்பருக்கு, நகரவுக்கு, உலகத்துக்கு, தீர்த்தப்பட்ட மனிதருக்கு, தோழருக்கு. அன்புமிக்க சகோதரர்களே, என்னை இத்தேர்தலில் தேர்ந்தெடுத்ததற்காக நான் உங்கள் யாவர்களுக்கும் என் மனமார்ந்த வந்தனத்தை அளிக்கிறேன். நான் யாருக்கும் அஞ்சேன், உயிரை இழக்கவும் பின்வாங்கேன், குடியை ஒழிப்பேன், விபச்சார தொழிலை அழிப்பேன், தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலைக்காகவும் உழைப்பேன். இது சத்தியம். யாருக்கு? கேசவமேனார் மந்திரியானார், கேசவமேனார் மந்திரியானார். கமலா, கமலா, விஷயம் தெரியுமோ? தெரியல. அசம்பிளி கதையை ஆரம்பிப்பீங்க, அது உங்களை விட்டாலும் நீங்களே அதை விட போறீங்க. அதானா, நான் அதை விட்டாலும் அதிர்ஷ்டம் என்ன விட மாட்டேங்கிறது. இது பாத்தியா, இன்று முதல் கேசவ முதலியார் கணம் கேசவ முதலியார், சென்னை மாகாணத்துக்கு மந்திரி. மந்திரி ஆயிட்டீங்க. கணம் மந்திரியா இருக்கு. ஏய், दीवान भगत बहुत विधान है। हाँ, तुम नहीं जा सकता। मसले में हाँ ऐसा नहीं, तो मुट्ठा खान है। ए मड़िया, ना वो सिरे कर रहा। अरे हम तो नहीं मालूम, मंडेले मूले रखता, हम क्या करेगा? बड़ी गट्टे मुट्ठा रहा या ना बोल रहा है, जो इतने हिंदुस्तान में सुनने वाला है। नहीं अरे என்ன பார்த்தா இவங்க முதலாரியா உயிரை விட்டுவாருன்னு இவங்க கிட்ட சொல்லுங்களே. முதலார் சாப் ஜாந்திட்டீங்க, நீ அவரை போய் பார்க்கவும் வேண்டாம், அவர் உயிரை விடவும் வேண்டாம்னு சொல்றான். உனக்கு ரெண்டா நாள் கொடுக்குறேன், நான் சொல்ற மாதிரி செய்யா. சரி, கோபால் எப்ப வந்த? இப்பதான். சகோதரர்களே, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க நான் ஆசைப்படுகிறேன். என் பள்ளி வாழ்க்கையில் இருந்து பரதேச வாழ்க்கை வரையில் இணைப்பிரியாது இருந்த இணையற்ற தோழன் மிஸ்டர் கோபாலன். இனி நாம் எல்லோரும் மீட்டிங்கிற்கு போகலாம். ஜென்டில்மேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெரியார்களே, நண்பர்களே, இஃப் டுடே ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் யூ ஆஸ் ஒன் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், இன்றைய தினம் அரசாங்க மந்திரிகளில் ஒருவனாக நான் உங்கள் முன்பு நிற்கிறேன் என்றால், இட் இஸ் டியூ டு தி இன்ட்ரெஸ்ட் யூ ஆல் ஹேவ் எவன்ஸ் இன் மீ, அது தாங்கள் யாவரும் என்னிடத்தில் கொண்ட ஊக்கத்தால் தான்.
I thank you all for your kindness and service. உங்கள் யாவருடைய அன்பிற்காகவும் சிறப்பிற்காகவும் என் மனமார்ந்த வந்தனங்களை அளிக்கிறேன். If wife put less sugar in coffee, the minister in charge of public health is being vilified by the husband. மனைவி காப்பியில் சக்கரை புரட்டி போட்டுவிட்டால் புருஷன் சுகாதார மந்திரியை தூசிக்கிறான். If your son fails in the public examination, the minister in charge of education is being vituperated by the father. பிள்ளை பரீட்சையில் தவறிவிட்டால் தகப்பன் கல்வி மந்திரியை அவதூறாக பேசுகிறான். Such criticism will not be useful for any constructive work. இப்படி பிழை கூறுதல் எவ்வித சீர்திருத்த வேலைக்கும் பயன்படாது. Let us all therefore unite and work for the happiness of one and all. ஆகையால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து யாவருடைய சந்தோஷத்திற்கும் நன்மைக்கும் உழைப்போம். மணிராமணி உன் வாழ்வு முன்னால் சிறந்தது. Thank you.